தர்மபுரியில் கடத்தப்பட்ட 7 வயது சிறுவன் மீட்பு. கோவை வாலிபர் கைது. தர்மபுரியில் கடத்தப்பட்ட 7 வயது பள்ளிச்சிறுவன் கோவையில் மீட்கப்பட்டார். கடத்திய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். தர்மபுரி வெண்ணாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு ஆட்டோ ஓட்டி வருகிறார். கார் புரோக்கராக செயல்பட்டு வந்துள்ளார். இவருடைய மனைவி அபிநயா. இவர்களுக்கு சூர்யா 10 வயது, ஹரீஷ் 7 வயது ஆகிய 2 மகன்கள். இருவரும் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். ராஜசேகரின் நண்பர் கோவை வடவள்ளியைச் சேர்ந்த சுருளிராஜன். மகன் சரவணகுமார், 30 வயது. இவர் ராஜசேகரிடம் கார் வாங்கி கொடுக்க கேட்டு ₹80,000 கடந்த மாதம் கொடுத்துள்ளார். ஆனால் கார் வாங்கி கொடுக்காமல் அவர் ஏமாற்றி வந்துள்ளார். இதுகுறித்து கார் அல்லது பணத்தை திருப்பி தருமாறு சரவணகுமார் மீண்டும் மீண்டும் கேட்டுள்ளார். பணம் கொடுக்காமல் ராஜசேகர் ஏமாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று காலை வெண்ணாம்பட்டியில் உள்ள வீட்டுக்கு வந்த சரவணகுமார் பணம் கேட்டு கொடுக்காத காரணத்தால் அபிநயா, அவரது மகன் சூர்யா ஆகியோரை வீட்டில் உள்ளே பூட்டி வைத்துவிட்டு வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஹரீஷை மட்டும் கடத்தி சென்றார். இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த அபிநயா தர்மபுரி டவுன் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியம் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பார்த்து விசாரணை மேற்கொண்டனர். பின்பு கடத்திய நபர் சரவணகுமார் என்பதை கண்டுபிடித்தனர். கடத்தி கொண்டு கோவைக்கு சென்றது தெரிய வந்தது. உடனடியாக கோவைக்கு விரைந்து அங்கு கடத்தி வைக்கப்பட்டிருந்த சிறுவன் ஹரீஷை மீட்டு கடத்திய சரவணகுமாரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கார் வாங்கி கொடுப்பதாக பணம் பெற்று திருப்பிக் கொடுக்காத காரணத்தினால் சிறுவனை கடத்தியது தெரிய வந்தது. இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.